சிட்ரியோன் C3 ஃபஸ்ட் லுக் 2 days பேக் அன்வீல் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ், ப்ராடக்ட் பொசிஷனிங், ப்ரைசிங் இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும், டார்கெட்டட் ஆடியன்ஸ் யார், இந்தியா மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கெலாம் இதை பிச் பண்ணியிருக்காங்க, அந்த குரூப் பற்றின டீட்டெயில்ஸ், இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் பிரீதம், தமிழ் ஆட்டோ ரிவியூலேருந்து. சிட்ரோயன் C3 இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி, சிட்ரோயன் அப்படிங்கிற பிராண்டை பற்றி அதோட குரூப்பை பற்றி நான் ஒரு டீட்டெயிலாகவே ஒரு பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். இந்த பிராண்ட் ஓன்டு பை குரூப் PSA. குரூப் PSAவோட மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த பிராண்ட்ஸ் தான் சிட்ரோயன். இது இல்லாமல் PGO, சிட்ரோயன், DS ஆட்டோமோட்டிவ், ஓப்பல், வாக்ஸால். இந்த ஓப்பல் அப்படிங்கிற நமக்கு ஏற்கனவே ஃபெமிலியரான நேம். இது ஜென்ரல் மோட்டார்ஸ் ஒன் ஆஃப் த பிராண்ட்ஸ். 2017 2 பில்லியன் US டாலருக்கு ஜென்ரல் மோட்டார்ஸ் கிட்டேருந்து குரூப் PSA இந்த பிராண்ட் அக்வயர் பண்ணுறாங்க. இந்த பிராண்ட் வந்து யூரோப்பில் வந்து ஓப்பல் அப்படிங்கிற நேம்லையும், இதே ப்ராடக்ட்ஸ் யுனைடெட் கிங்டமில் அதாவது பிரிட்டனில் வந்து வாக்ஸால் அப்படிங்கிற பிராண்ட்லையும் இருக்கும். ஸோ டோட்டலாக 5 பிராண்ட்ஸ் இவங்க கிட்டே இருக்குது. இது இவங்க வந்து 2018 அக்டோபரில் FCA அதாவது ஃபியட் கிறிஸ்லர் ஆட்டோமோட்டிவ் இந்த பிராண்டு கூட ஒரு மெர்ஜர் பிளான் பண்ணுறாங்க. 2018 அக்டோபரில் இவங்களோட 5 பிராண்ட்ஸ் அண்ட் FCAவோட 14 பிராண்ட்ஸ் இருக்குது. இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபியட் கிரைஸ்லர் அப்படிங்கிற அதுவும் இதே மாதிரி ஒரு மெர்ஜர் தான். 2014 இதே மாதிரி ஒரு மெர்ஜர் வந்து ஃபியட்டுக்கும் கிரைஸ்லர் குரூப்புக்கும் நடந்தது. ஃபியட்டோட 5 பிராண்ட்ஸ் அதாவது ஆல்ஃபா ரோமியோ, ஃபியட், அபார்த், லான்சியா, மேசரிட்டி இது வந்து ஃபியட்டோட பிராண்ட்ஸ். இவங்களோட கிரைஸ்லரோட பிராண்ட்ஸான கிரைஸ்லர், டாட்ஜ், ராம, ஜீப் இந்த 4 பிராண்ட்ஸ் மொத்தமாக 9 பிராண்டும் இன்க்ளூட் பண்ணி FCA அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்குள்ளே கொண்டு வராங்க, ஒரு அம்பர்லாக்குள்ளே வராங்க. இதே மாதிரி 2018 அக்டோபரில் FCA அண்ட் குரூப் PSA ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆகி ஸ்டெலான்டிஸ் அப்படிங்கிற நேமில் வந்து ஒரு பிராண்டை லான்ச் பண்ணுறாங்க. இதுதான் குரூப் அம்பர்லா. அது உள்ளே வந்து இவங்களோட 14, இவங்களோட ஒரு 5, மொத்தமாக 19 பிராண்ட்ஸில் குளோபலாக நம்பர் 4 ஆட்டோமோட்டிவ் குரூப் அப்படிங்கிற ஒரு லெவலில் இப்போ ரீச் ஆகிருக்காங்க. ஸோ 19 பிராண்ட்ஸையும் உள்ளடக்கிய தான் வந்து ஸ்டெலான்டிஸ். அதோட ஒன் ஆஃப் த பிராண்ட் தான் சிட்ரியோன். இதோட குரூப் ஹெட் வந்து வின்சென்ட் காப், இவர் தான் வந்து இந்தியன் ஆப்ரேஷன்ஸும் பார்த்துக்கிறாரு, இதோட குளோபல் CEO-வும் இருக்கார். ஸோ சிட்ரோயன் இந்தியாவுக்கு வர்றதில் ஃபஸ்ட் ப்ராடக்ட் வந்து அவங்களோட C5 Aircross ஒரு 6 மந்த்ஸ் பேக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் ரேட் 30 லேக்ஸ் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஒரு ப்ரீமியம் SUV அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்களோட பிராண்ட் நாமன் கிளேச்சர் அதாவது ப்ராடக்ட் நாமன் கிளேச்சர் வில் பி ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம். C3 அப்படிங்கிறது ஒரு ஹேட்ச் பேக், ஒரு செகண்ட் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஹேட்ச் பேக் அப்படிங்கிறது C3 மட்டும்தான் இருக்கும். ஒரு SUV, ஒரு ப்ரீமியம் SUV-னா C5 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இதில் வேரியன்ஸ், டிரைவ் லைன் ஆப்ஷன்ஸ், வேரியன்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. பட் பிராண்ட் நேம் வில் ரிமைன் சேம். அதாவது எந்த மார்க்கெட்டில் போனாலும் அந்த ஹேட்ச் பேக்காக இருந்தது அப்படின்னா, ஒரு சூப்பர் ஹேட்சாக இருந்தது அப்படின்னா அது வந்து C3 தான் இருக்கும். ஒரு ப்ரீமியம் SUV-ஆக இருந்தால் C5 தான் இருக்கும். இதுதான் அவங்களோட பிராண்ட் நாமன்க்ளேச்சர். ஒவ்வொரு பிராண்ட்ஸும் வந்து அவங்களோட டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர்ஸ் வந்து டிசைனில் காமிப்பாங்க. டிசைன் வில் லுக் லைக் எப்படி ஃபோல்க்ஸ்வேகனில் போலோ, வெண்டோ, பசாட், ஜெட்டா இதெல்லாமே வந்து ஒரு லுக் லைக் ஃப்ரண்ட் லுக் இருக்கும். அதே மாதிரி அவங்க பிராண்ட்ஸுமே வந்து ஓரளவுக்கு வந்து நேமில் வந்து மேட்ச் பண்ணுறாங்க. செட்ரோயன் வந்து அவங்களோட நேமை வந்து சிம்லராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் அதில் சவுத் அமெரிக்கன் மார்க்கெட் ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணினா உள்ளடக்கே டெவலப் பண்ணால் இந்த ப்ராடக்ட். இது வந்து சிட்ரோயன் வந்து இந்தியாவுக்கு இது குரூப் PSAவோட செகண்ட் அட்டம்ப்ட். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் வந்து PGO பிராண்டில் 1994-95 வந்து இந்தியாவில் ப்ரீமியர் ஆட்டோமோட்டிவ் கூட ஒரு 50-50 ஜாயிண்ட் வெஞ்சூரில் PGO 309 இது அவங்களோட ஃபஸ்ட் ப்ராடக்ட் இந்தியன் என்ட்ரி. 1994-97 வரைக்கும் ஒரு 3-4 இயர்ஸ் மட்டும்தான் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் இருந்தது. அப்புறம் மல்டிபிள் ரீசன்ஸ்னால பார்ட்னர்ஷிப் குள்ளே இருந்த இஷ்யூஸு, அப்புறம் வந்து அந்த நேரத்தில் வந்து ப்ராடக்டோட ப்ரைஸிங் ஜாஸ்தியாக இருந்தது, அவங்களோட இண்டிஜினைசேஷன் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால் ஸ்பேர் பார்ட்ஸோட ப்ரைஸ் ஜாஸ்தி, ப்ளஸ் இவங்களுக்குள்ளே இருக்கிற டசில், பார்ட்னர்ஷிப்குள்ளே இருக்கிற டசில், அப்புறம் இங்கே ப்ரீமியர் ஆட்டோமோட்டிவோட அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்த யூனியன் இஷ்யூஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ்னால வந்து 97 எக்ஸிட் ஆகிட்டாங்க. பட் கம்யூனிகேஷன்ஸ் அஃபிஷியலாக கொடுத்தது குரூப்போட கான்சன்ட்ரேஷன் வில் பி மோர் இன் யூரோப், அதாவது யூரோப்பில் நாங்கள் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம், அதனால் இந்தியன் மார்க்கெட்டை வந்து எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறமா 2017 இருந்து இந்தியன் ஆப்ரேஷன்ஸை பற்றினா பேச்சு வந்தது. 2017 அவங்க அஃபிஷியல் கம்யூனிகேஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. பட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு இன்சைட்ஸ், ரூமர்ஸ் இதெல்லாம் என்னென்னா, குரூப் PSAவோட செகண்ட் என்ட்ரியில் செகண்ட் டைம் என்ட்ரி வந்து இந்தியாவில் பண்ண போகிறாங்க, மேபி PGO குரூப்போடைய PGO பிராண்டோடய இருக்கலாம் அப்படிங்கிற டாக்ஸ் தான் இருந்தது. பட் இன்சிடென்ட்லி தாட்ஃபுல்லி ரைட்ஃபுல்லி அவங்க வந்து சிட்ரியோன் பிராண்டை கொண்டு வந்திருக்காங்க. சிட்ரியோன் வந்து இன் கம்பாரிசன் டு PGO ஓரளவுக்கு யூத் சென்ட்ரிக், ஓரளவுக்கு ஜாஸி லுக்கிங், ஃபங்கி லுக்கிங் வெஹிக்கிள்ஸ், டார்கெட்டட் ஆடியன்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட் டைம் பயர்ஸாகவும் இருக்கலாம்,
ஓரளவுக்கு செகண்ட் வெஹிக்கிள் தேர்ட் வெஹிக்கிள் வாங்குறவங்களாம் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரொம்பவும் ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான அப்ரோச்சாக இல்லாமல் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஜாஸ்தி லுக்கிங் ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க சிட்ரோனில் இருக்கும். அதோட லுக்ஸு, கிரில்ஸு, அதோட கலர் சாய்ஸ் இதெல்லாமே பார்த்தாலும் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ குரூப் ஏஸாவோட செகண்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் பிராண்ட் சிட்ரோன் இந்தியாவில் வந்திருக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் மல்டிபிள் செக்மெண்ட்ஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிட்ரியானோட இந்தியன் ஆப்ரேஷன்ஸ் சென்னை திருவள்ளூர் பிளான்ட்டில் இருந்தால் பண்ண போகிறாங்க. மேனுஃபேக்சரிங் சென்னை திருவள்ளூர்லேருந்து தான். இந்த பிளான்ட்டோட பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இது எர்லியராக வந்து ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டாக இருந்துச்சு. இந்த பிளான்ட்டில் தான் வந்து அம்பாஸ்டர் இல்லாத மற்ற ப்ராடக்ட்ஸ், காண்டஸா, ஆர்ஏவி, அந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சப்சிக்வெண்ட்டாக ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸும் மிட்சுபிஷியும் ஜாயிண்ட் வெஞ்சூரில் இந்தியாவில் வரும்போது மிட்சுபிஷியோட ஐகானிக் ப்ராடக்ட்ஸான லான்சர் இங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணுனாங்க. ஸோ அதுக்கப்புறமா மிட்சுபிஷி எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸும் பெரிய லெவலில் எதுவும் ஒர்க் பண்ணலை. அந்த பிளான்ட் ஐடியலாக இருந்தது. அந்த பிளான்ட் இவங்க டேக் ஓவர் பண்ணி ஸோ சிட்ரியோன் வந்து இந்தியாவில் சென்னை திருவள்ளூரில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ராடக்ட் பொசிஷனிங் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் டேரெக்டாக எய்ம் பண்ணியிருக்கிற செக்மெண்ட் இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற மாருதி இக்னிஸ், இப்போ புதுசாக அன்வீல் பண்ணியிருக்கிற டாடா பஞ்ச், இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை ஓரளவுக்கு நியரஸ்ட் காம்படிட்டர்னு சொல்ல முடியும். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ப்ராடக்டோட டைமென்ஷன்ஸ், ப்ரைசிங், லுக்ஸ் இதெல்லாம் மேட்ச் பண்ணி ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த ப்ராடக்டை காம்பீட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிற செக்மெண்ட்டோட டிஐவி, அதாவது டோட்டல் இண்டஸ்ட்ரி வால்யூம் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 10,000 to 12,000 நம்பர்ஸ் இருக்கலாம், இன்க்ளூடிங் டாடா பஞ்ச். டாடா பஞ்ச் வந்து இன்னும் லான்ச் ஆகலை. அது வந்ததுக்கப்புறமா மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், இந்த மார்க்கெட்டோட லெவல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறதா அப்படிங்கிற வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஸ்டில் இந்த ரெண்டு செக்மெண்ட்டையும், இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் இன்க்ளூட் பண்ண செக்மெண்ட்டில் தான் வந்து C3 வந்திருக்கு. இப்போ இதுக்கு அடுத்த செக்மெண்ட்னு பார்த்தோம்னா, அதாவது இதே சப் காம்பாக்ட் காம்பாக்ட் ஹேட்ச்பேக்கில் ஒரு காம்பாக்ட் மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டில் அடுத்த வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, அது நியரஸ்ட் செக்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா, அந்த 4 meter அப்படிங்கிற செக்மெண்ட்டை ஜஸ்ட் டச் பண்ணுற மாதிரி, அதாவது 3,965, 3,995, 3.9, 3965 இந்த மாதிரி ஒரு நியரஸ்ட்டாக 4,000 mm நியரஸ்ட்டாக டச் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸான சோனட், வென்யூ, எக்ஸிவி 300, ஈகோ ஸ்போர்ட், மாருதி பிரீசா, அப்புறம் அர்பன் க்ரூசர், டொயோட்டாவோட வெர்ஷன் ஆஃப் மாருதி பிரீசா, இதெல்லாம் தான் வந்து அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஹாட் செல்லிங் செக்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த செக்மெண்ட்டோட வால்யூம் பார்த்தோம்னா க்ளோஸ் டு 30,000 வரைக்கும் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இது இன்க்ரீஸ் தான் ஆகும் வர டேஸில். ஸோ இந்த மாதிரியான ஒரு செக்மெண்ட்டை விட்டுட்டு அதுக்கு நெக்ஸ்ட் சின்னதாக இருக்கிற அடுத்த செக்மெண்ட்டில் தான் வந்து C3 லான்ச் பண்ணியிருக்காங்க. C3யோட கம்யூனிகேஷன்ஸ், அதாவது சிட்ரியானோட C3 பற்றின கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ஹேட்ச் பேக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த இடத்துலையுமே எஸ்யூவி அப்படின்னோ, மைக்ரோ எஸ்யூவி, என்ட்ரி லெவல் எஸ்யூவி, ஸ்மால் எஸ்யூவி அந்த மாதிரி எந்த கம்யூனிகேஷன்ஸும் கொடுக்கல. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹேட்ச் பேக். குளோபலாக C3 வந்து ஒரு என்ட்ரி லெவல், ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஹேட்ச் பேக் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இது ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் ரிசப்ஷன் இது ஒரு மைக்ரோ எஸ்யூவி அப்படிங்கிற செக்மெண்ட்டில் மட்டும்தான் போகுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்டும் வந்து ஒரு செடான் ஆர் சலூன்லேருந்து எஸ்யூவி அப்படிங்கிற செக்மெண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டைமென்ஷன்ஸும் அதுக்கு மேட்ச் பண்ணியிருக்கனால இது ஓரளவுக்கு வந்து ஒரு என்ட்ரி லெவல் எஸ்யூவி அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இருக்கும். இது எஸ்யூவியாக இருக்கலாம், இது ஹேட்ச்பேக்காக இருக்கலாம். பட் ப்ராடக்ட்டோட செக்மெண்ட் அண்ட் ப்ரைசிங் ரொம்ப முக்கியம். அந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைசிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சம்வேர் பிட்வீன் ஒரு 5.5 lakhs ஒரு 8.5 lakhs வரைக்கும் இருக்கலாம், இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். இதில் வந்து இன்னும் முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து டீசல் கிடையாது, ஒன்லி பெட்ரோல் மட்டும்தான், 1.3 liter டர்போ பெட்ரோல். ஸோ சம்வேர் பிட்வீன் ஒரு 90 HP 100 HP குள்ளே இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் ஒரு 1 lakh 1.5 lakhs குள்ளே தான் வந்து உங்களுக்கு 3 trim வேரியன்ட்ஸ் கொடுக்க முடியும். என்ன ரீசன் அப்படின்னா, இதில் வந்து ஒரு சில வேரியன்ட்ஸில் ட்ரிம் ஒரு ப்ரைஸ் பேஸ் வெர்ஷன் வந்து பேஸ் ப்ரைஸ் வந்து 10 lakhs தாண்டிடுச்சு அப்படின்னா டிடிஎஸ் 1% வரும். ஸோ மல்டிபிள் ரீசன்ஸ்னால வந்து வெஹிக்கிளோட ப்ரைசிங் வந்து பிட்வீன் பேஸ் வேரியன்ட் அண்ட் டாப் வேரியன்ட் வந்து ஒரு 1.75 to 2 lakhs மேலே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னும் சில வேரியன்ட்ஸில் 3 lakhs வரைக்கும் இருக்குது. பட் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரே செக்மெண்ட் குள்ளே வர்றதுனால, அதுவும் ஒரே இன்ஜின் ஆப்ஷனும் இருக்கனால, ஒரு பேஸ் என்ட்ரி வெஹிக்கிள் வந்து ஒரு 6 lakhs இருந்தது அப்படின்னா டாப் அண்ட் வேரியன்ட் மேபி ஒரு 6.5 lakhs to 7.5 lakhs ஓட முடிஞ்சிடும். ஸோ இது ஒரு பேண்ட் வித் ஆஃப் 1.5 lakhs to 2 lakhs தான் மேக்ஸிமம் இந்த ப்ரைஸ் பேண்டில் இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு மாஸ் மார்க்கெட் ப்ராடக்ட், மாஸ் மார்க்கெட்டாக லான்ச் பண்ணக்கூடிய ப்ராடக்ட். இது வந்து ஒரு வெல்கம் மூன்னு சொல்ல முடியும். அன்லைக் C5 ஏர்க்ராஸ் வந்து ஒரு 30 lakh செக்மெண்ட் மேலே போகும்போது அதோட மார்க்கெட் சைஸும் கம்மி, மார்க்கெட் ரெக்குயர்மெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, ப்ராடக்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்மாலான செக்மெண்ட். ரைட்ஃபுல்லி அவங்க வந்து அதை சீக்கிரியே தான் கொண்டு வந்துருக்காங்க. அதாவது கம்ப்ளீட்லி நாக் டவுன் ப்ராடக்ட் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணல, அதில் டீசல் இன்ஜின் இருக்குது, இன்ஜின், பாடி கிட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும், இங்கே ஒன்லி அசம்பிளி மட்டும்தான் இருக்கும்.
ஸோ வெஹிக்கிளோட லுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி இது ஒரு ஒரு ஃபங்கி ஜாஸி லுக்கிங் வெஹிக்கிள். டியூல் டோனில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நார்மலாக வந்து டியூல் டோன் அப்படிங்கிற இந்தியாவுக்குள்ளே வந்ததே ஒரு லாஸ்ட் ஒரு 3 to 7 இயர்ஸ்க்குள்ளே தான் வந்து ஒரு 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 ஓயிலிருந்தே கொடுக்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப கரெக்டாக சொல்லப்போனால் மாருதி பிரீஸால் அந்த ஆப்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கும், சப்சிக்வெண்ட்டாக எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து டியூல் டோன் அப்படிங்கிறது டிசைன் ஆஸ்பெக்ட்லே இருக்குது. ரூஃப் மட்டும் இல்லாமல் சைடு மிரர்ஸ், ஃபாக் ஃபாக்லாம் பெம்பரைசர்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த டியூல் டோன் அப்படிங்கிறது இருக்குது. கேரி ஃபார்வர்டிங் டு இன்டீரியர் கூட அதே மாதிரி இருக்கு. அதாவது டேஷ் பேனல், டோர் ட்ரிம்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து டியூல் டோன் அப்படிங்கிற கேரி ஃபார்வர்டாக இருக்கு. ஸோ கலர் சாய்ஸும் பார்த்தோன்னா கொஞ்சம் புதுசாக ஒரு 4 இல்லை 5 கலரில் இந்தியாவில் இருக்கும். அந்த 5 கலருக்கு மேட்ச் பண்ணுற டியூல் டோனும் இருக்கும். ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா சப் 4 மீட்டருக்குள்ளே தான் இருக்க போது. அவங்களோட மெயின் பண்ணியிருக்கிற கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm. 180 mm ஒரு 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 ப்ராப்பரான ஃபுல் சைஸ் எஸ்யூவியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ இந்த அளவுக்கு ஹையாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற வெஹிக்கிள், இந்த அளவுக்கு சின்ன வெஹிக்கிளில் சின்ன லென்த்தில் இருக்கும்போது அதுக்கான சேலஞ்சஸ் இருக்கும். அதாவது டைனமிக்ஸ் சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும். அதாவது வெஹிக்கிள் டிரைவ் பண்ணும்போது சஸ்பென்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது, அவங்களோட கார்னரிங் எந்த மாதிரி இருக்கும், ஒரு 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 ஹை ஸ்பீடில் வந்து டிரைவிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு சேலஞ்ச் இருக்கும். அது எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம டிரைவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் ஸ்டில் இந்த சைஸ் ஆஃப் வெஹிக்கிளுக்கு இந்த ஹைட்டு வந்து இட் இஸ் வெரி அப்ரிஷியபிள். இந்தியா மாதிரி இருக்கிற கண்ட்ரீஸுக்கு ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட், அதை அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஹெச் பாயிண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா மற்ற வெஹிக்கிள்ஸ், அதாவது இந்த பி செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற வெஹிக்கிள்ஸை விட கம்யூனிகேஷன்ஸில் இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு 100 to 110 mm வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். அதாவது ஹெச் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு வெஹிக்கிள் டைமென்ஷனோட கிங் பின்னு சொல்லலாம். அதாவது அதான் ஒரு பேஸ் பாயிண்ட்டு. அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட விண்டோ வேஸ் லைன், ரூஃப் லைனு, சலூன் இன்டீரியர் ஹைட்டு எல்லாமே வந்து ஓரளவுக்கு அதை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ அதில் மேலே கீழே இருக்கிறத வச்சு வெஹிக்கிளோட கம்ப்ளீட் கேரக்டரிஸ்டிக்ஸே மாறும். இதோட இம்பாக்ட் வந்து வெஹிக்கிளோட டைனமிக்ஸ்லேருந்து பவர் ட்ரெயின்லேருந்து எல்லா இடத்துல இருக்கும். ஸோ இந்த ஹெச் பாயிண்ட் வந்து கம்பேரபிளாக மற்ற பி செக்மெண்ட் காரை விட ஒரு 100 mm வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாகவும், அதனால் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஓவராலாக ஒரு பெட்டர் ஹைட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவரால் ஹைட்டாக இருந்தது அப்படின்னா அது இட் வில் ஹாவ் அன் இம்பாக்ட் ஆன் வெஹிக்கிள் டைனமிக்ஸ். அது வந்து அது நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கா அப்படிங்கிற நமக்கு தெரியாது, அது நம்ம டிரைவ் பண்ணால் தான் தெரியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹைட்டான ஒரு லுக் வைஸ் பார்த்தோம்னா ஒரு ஒரு மினி எஸ்யூவி மாதிரி தான் இருக்குது. பட் இன் கான்ட்ராஸ்ட் கம்யூனிகேஷன்ஸ் சிட்டியோன்லேருந்து கொடுத்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே ஹேட்ச்பேக் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஒன்று சொன்னாலும் மார்க்கெட் எப்படி ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஒரு ஸ்மால் மைக்ரோ எஸ்யூவி ஆர் என்ட்ரி லெவல் எஸ்யூவி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ரிசீவ் பண்ணும்போது டிரைவிங்கை பற்றி யூசேஜை பற்றி நம்மளை பற்றின பல டீட்டெயில்ஸ் நம்ம திரும்ப மேலும் பல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற பற்றி ஒரு டீட்டெயிலாகவே நான் சொல்லிடுறேன். எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் இல்லைனா எல்லா குரூப், அதாவது ஆட்டோமோட்டிவ் குரூப்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணுவாங்க. அந்த பிளாட்ஃபார்மோட டைம்லைன் வந்து எனிவேர் பிட்வீன் இப்போ இருந்து அடுத்த 10 to 15 வருஷத்துக்கு என்ன மாதிரி க்ரோத் இருக்க போகுது, என்ன மாதிரி செக்மெண்ட்டில் போக போகிறோம், எந்த கண்ட்ரீஸில் எந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் போக போகுது, அது இல்லாமல் வந்து எக்ஸிஸ்டிங் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் மட்டும் இருக்க போதா, இல்லை ஃபியூல் தாண்டி, அதாவது டீசல் தாண்டி பெட்ரோல் தாண்டி உங்களுக்கு மற்ற மோட் ஆஃப் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸும் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மாக டெவலப் பண்ணாங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ண முடியும். ஒரு சில பார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுனாலையும் ஒரு சில பார்ட்ஸை ஆட் பண்ணுறதுனாலையும் நம்மளோட வெஹிக்கிள் வந்து மல்டிபிள் லென்த்து வித்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண முடியும். ஸோ ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம்லேருந்து நீங்கள் வந்து எனிவேர் பிட்வீன் ஒரு 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 3.6 மீட்டர்லேருந்து ஒரு 4 மீட்டர் 5 மீட்டர் 6 மீட்டர் வரைக்கும் ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் வந்து ப்ராடக்டாக லான்ச் பண்ண முடியும். இந்த 6 மீட்டர் அப்படிங்கிறது ஒரு ஒரு லார்ஜ் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சாக இருந்தால் கூட எனிவேர் பிட்வீன் 3.6லேருந்து ஒரு 4.5 மீட்டர் 5 மீட்டர் வரைக்குமே வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண முடியும். இது வந்து ஹேட்ச்பேக்காக இருக்கலாம், ஒரு எஸ்யூவியாக இருக்கலாம், ஒரு ஒரு சலூனாக இருக்கலாம், ஒரு பிக்கப் ட்ரக்காக இருக்கலாம், இல்லை பிக்கப் ட்ரக்லேயே ஒரு பிளாட்ஃபார்மாக கொண்டு வரலாம். இது வந்து அந்தந்த குரூப் அவங்கவுங்களுக்கான ப்ராடக்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி இவங்க பண்ணுவாங்க. இதில் வந்து பேசஞ்சர் கார்ஸ் மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்லையுமே எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுற முடியாது, கண்டினியூஸாக நர்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் ஸ்டில் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க் வந்து ஒரு டைம் பண்ணிவிட்டு அதுலேருந்து அடுத்தடுத்த ப்ராடக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி C3 வந்திருக்கிறது வந்து CMF அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் இருந்து. ஸோ இந்த CMF அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து குரூப் பிஎஸ்ஆவும் டாங்ஃபாங் சைனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 50-50 இன்வெஸ்ட்மெண்ட்டில், அதாவது இந்த பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 50-50 இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க பண்ணினது தான். இது வந்து 2017 லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட்டாக எல்லா ப்ராடக்ட்ஸும் அதில் இருந்தால் ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்லேருந்து அவங்களுக்கு இப்போ ரேஷனைசேஷன் டைம் இருக்குது. அதாவது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணின பிளாட்ஃபார்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து இப்போ வந்து ஒரே ப்ராடக்ட், அதாவது ஒரே பிளாட்ஃபார்ம்லேருந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கான ஹியூஜ் காஸ்ட் சேவிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்ட்ஸ் ஷேரிங், டூல் ஷேரிங், டிசைன் ஷேரிங், இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்டில் வந்து இருக்கும். இப்போ பிஎஸ்ஆ குரூப் மாதிரி ஒரு பெரிய குரூப்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மல்டிபிள் பிராண்ட்ஸில் மல்டிபிள் லொக்கேஷனில், இன்ஃபேக்ட் அவங்களோட ப்ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா மோர் தன் 150 கண்ட்ரீஸ் மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கு டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டு மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் அவங்க ரீச் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் பற்றின டீட்டெயில்ஸ்.
ஸோ லோக்கலைசேஷன் 95 லெவல் 90% மேலே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் வந்து டிசிஎஸ். டிசிஎஸ் தான் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லீட் வெண்டர்னு சொல்ல முடியும். அவங்க தான் வந்து இதோட டிசைனில் ஒரு ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்புட்ஸ் வந்து பிஎஸ்ஆலேருந்து வந்தது ஒரு அவுட்லுக், அதாவது சிட்ரியோனோட லுக்கு எப்படி இருக்கணும், பொஷனிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற இன்புட்ஸ், ப்ளஸ் அவங்களோட பிளாட்ஃபார்ம் நம்ம சொன்ன மாதிரி சிஎம்எஃப் காமன் மாடலர் பிளாட்ஃபார்மோட பேஸ் ஆர்கிடெக்சர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ண ப்ராடக்ட் தான் இது. ஸோ டிசிஎஸ் வந்து இதில் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்லையும் சரி, ப்ராடக்ட் ஹோமோலோகேஷன்லையும் சரி, டெஸ்டிங்லையும் சரி, ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஹேண்ட் வந்து சிட்ரியோன் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசிஎஸோட ஒர்க் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களோட லோக்கலைசேஷன் அளவுக்கு வந்து அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 90% மேலே லோக்கலைசேஷன் இருக்கிறது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் வந்து டிசிஎஸ். இது சிங்கிள் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, சப்சிக்வெண்ட்டாக வந்து C3 வந்து C21 கோட் நேம். இதுக்கப்புறமா வந்து ஒரு 7-seater ஒரு ஸ்மால் வெஹிக்கிள், 4 meterக்குள்ளே 7-seater வெஹிக்கிள் ஒன்று, ஒரு சடான ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் இயர்லி ஒன்ஸ் ஒரு ப்ராடக்ட், அதாவது 22 ஃபஸ்ட் ப்ராடக்ட், 23-24 வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ், ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ சப்சிக்வெண்ட்டாக வந்து ஒரு இந்த ப்ராடக்ட்டுக்கு அப்புறமா இயர்லி ஒன்ஸ் ஒரு புது ப்ராடக்ட் வரும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம், அதாவது ஒரு ப்ராடக்ட் ஒரு பிராண்ட் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் சப்சிக்வெண்ட்டாக வந்து ஒரு பைப்லைனில் வந்து அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு பிராண்டு கண்டினியூஸாக ரீச் ஆகும். ஸோ இன்கேஸ் ஒரு ப்ராடக்ட் ஹிட் ஆச்சு அப்படின்னா அதோட சக்ஸஸ் ரேட்டை கொண்டு போகிறதுக்கு அடுத்த ப்ராடக்ட்ஸ், இன்கேஸ் ஒரு ப்ராடக்ட் ஃப்ளிப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ண அடுத்த ப்ராடக்ட். ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் வேணும். அன்லைக் ஜீப், இவங்களோட முன்னாடி எஃப்சியோட ஒன் ஆஃப் த பிராண்ட்ஸ் ஜீப் லான்ச் பண்ணும்போது இது வரைக்கும் அவங்க கொண்டு வந்திருக்க ஒரே ப்ராடக்ட் வந்து இது வரைக்கும் காம்பஸ் மட்டும்தான். இப்போ தான் வந்து ஆஃப்டர் 3-5 இயர்ஸ்க்கு அப்புறமா 4 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து ஜீப் கம்பஸோட 7-seater ஒன்று அதை ஜெரோக்கி பிளான் பண்ணிட்டுருக்காங்க. பட் இது எதுவுமே வந்து மாஸ் மார்க்கெட்டில் வருமானு தெரியல. பட் சிங்கிள் ப்ராடக்ட் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அதோட ரீச் வந்து ஓரளவுக்கு மேலே ஒரு கிராஃப் டிக் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா டவுன்ஃபால் இருக்கான சான்சஸ் ஜாஸ்தி. பட் இந்த கேஸில் வந்து சிங்கிள் ப்ராடக்ட் இல்லாமல் 3 products அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த அளவுக்கு ஒரு மாஸ் மார்க்கெட்டாக பிளான் பண்ணும்போது சேல்ஸ் பாயிண்ட், அதாவது கஸ்டமரோட விண்டோ, அதாவது ஒரு பிராண்டுக்கான கஸ்டமர் விண்டோன்னு பார்த்தா டீலர் மட்டும்தான். பட் இப்போ டீலர் பார்த்தோம் அப்படின்னா சிட்ரியோனுக்கு ஹார்ட்லி 10 dealers தான் இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக 10 dealers தான் இருக்காங்க, 4 metros, அது இல்லாமல் ஹைதராபாத், கொச்சி, அகமதாபாத், புனே, இதெல்லாம் சேர்ந்து டோட்டலாக வந்து அவங்களோட ப்ரெசன்ஸ் லெஸ் தென் 10 தான் அவங்களோட லொக்கேஷன்ஸ் இருக்குது. இந்த பிராண்ட் பேர், அதாவது அந்த டீலர் பேரை வந்து லா மைசான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன, அது ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட பையிங் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரு ப்ரீமியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் வந்து இந்த ஃபார்மெட்டை வந்து 2017 பாரிஸில் ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்க. லா மைசான் அப்படிங்கிறது 4000 square feet பெருசாக இருக்கும், ஒரு விண்டேஜ் காரோட ஒரு டிஸ்பிளே இருக்கும், அது இல்லாமல் ப்ராடக்ட் டிஸ்பிளேஸ் இருக்கும். அப்புறம் அவங்க ஒரு குட்டி கேஃபே இருக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேஃபே இருக்கும், மேபி மற்ற பிராண்ட்ஸில் மற்ற லொக்கேஷன்ஸில் வந்து ஒரு பார் வித் கேஃபே இருக்கும். யூஸ்வலாக மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான பிராண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்களோட டீலர் எண்ட்லேயே ஒரு குட்டி பார் இருக்கும், ப்ளஸ் அவங்களோட ஈவன் எக்ஸிபிட் ஏரியாஸில் கூடவே வந்து ஒரு பார் அண்ட் கேஃபே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான செட்டப் தான் இது. ப்ளஸ் இந்த டீலர் நெட்ஒர்க் டீலர் லொக்கேஷனுக்குள்ளேயே வந்து ஒரு விர்ச்சுவல் மியூசியம் டூரும் அவைலபிள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் ஒரு ப்ரீமியமாக அவங்க டார்கெட் பண்ணும்போது வந்து மாஸ் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகும்போது டீலரோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இவங்க கரண்ட்டாக இருக்கிற 10 dealers வச்சு இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு கரெக்டான அப்ரோச்சாக இருக்காது. மினிமமாக ஒரு 90-120+ டீலர் நெட்ஒர்க் டச் பாயிண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா இருந்தால் மட்டும்தான் இவங்க டார்கெட் பண்ணுற ப்ராடக்ட்டை, அதாவது ஒரு 6-7 lakhs இருக்கிற ப்ராடக்ட்டை கரெக்டான ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த ப்ராடக்ட்டுக்கான ரீச் வந்து Tier 1 cities மட்டும் இருக்காது, Tier 2 cities இருக்கும். அதாவது Tier 2 மட்டும் இல்லாமல் Tier 3 cities. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோயம்புத்தூர்லேயே இன்னும் உங்களுக்கு டீலர் இல்லை. கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈரோடு, கரூர், சேலம், சே ஃபார் எக்ஸாம்பிள் பொள்ளாச்சி, இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸில் கூட இந்த ப்ராடக்ட்டுக்கான டச் பாயிண்ட்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி டச் பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய ப்ராடக்டை கரெக்டான ஆடியன்ஸை ரீச் பண்ணும். ரெண்டாவது, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ப்ராடக்டை வந்து ஒரு ப்ரீமியம் லொக்கேஷன்ஸில் ப்ரீமியம் இடத்துல மட்டும் இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா வாக்கின்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், டார்கெட்டட் ஆடியன்ஸ் தான் வருவாங்க. ஒரு வேரியண்ட்டாக சூஸ் பண்ணணும் இல்லை ஒரு ஆப்ஷனாக சூஸ் பண்ணுங்கிற வாக்கின்ஸ் கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அன்டில் அதர்வைஸ் அந்த டீலர் நெட்ஒர்க் டீலர் லொக்கேஷன்ஸ் கரெக்டான லொக்கேஷனில் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த அளவுக்கு மாஸ் மார்க்கெட்டாக பிளான் பண்ணியிருக்க ப்ராடக்ட் கரெக்டான ஆடியன்ஸ் ரீச் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிற டைம் பார்த்தோம்னா 2022 லான்ச் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹார்ட்லி 5-6 months இருக்குது. இந்த 6 monthsக்குள்ளே ஒரு கன்சிடர்
கன்சிடரபிள் நம்பர் ஆஃப் டீலர் நெட்ஒர்க்ஸ் அக்ராஸ் இந்தியா வந்துச்சு அப்படின்னா ப்ராடக்டோட ரீச் ரொம்ப குயிக்காகவும் பெட்டராகவும் இருக்கும். அது இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் அமேசான் அவுட்லெட் ஃபார்மெட்டில் மட்டுமே ப்ராடக்ட் லான்ச் இருந்தது அப்படின்னா அது எந்த மாதிரி ரிசீவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போது இந்த ப்ராடக்ட் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி சிட்ரியோனோட இந்தியன் ப்ரெசன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். பேசிக்கலாக ஒரு கண்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட் ஆர் ஒரு பிராண்ட் வருது அப்படின்னா அந்த பிராண்டை வந்து எப்படி நம்ம ரிசீவ் பண்ண போகிறோம், அல்ல பிராண்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து அந்த கம்பெனியோட கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்குது, பிராண்டை ஷோகேஸ் எப்படி பண்ணுறாங்க, எப்படி ரீச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும். இல்லை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ பண்ணியிருக்கிற ரெண்டு பிராண்ட்ஸ், ஒன்று எம்ஜி இன்னொன்று கியா, ரெண்டுமே வந்து அன்ஹர்ட் இன் இந்தியா. அந்த நேமும் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஆஸ்பிரேஷனல் பிராண்டாக கிடையாது, ஒரு என்ட்ரியல் பிராண்டு தான். அன்லைக் அ டொயோட்டோ, அன்லைக் அ ஃபோர்டு, இந்தியாவுக்கு வந்து ஃபெமிலியராக இருந்த பிராண்ட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஒரு ஆஸ்பிரேஷனாக இருந்தது. பட் இந்த ரெண்டு பிராண்ட்ஸுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிராண்ட் ப்ரெசன்ஸை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க டார்கெட் பண்ண ஆடியன்ஸ், அவங்க ரீச் பண்ணக்கூடிய லொக்கேஷன்ஸ், அவங்க ரீச் பண்ணக்கூடிய மார்க்கெட்ஸ், ப்ளஸ் வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், எஸ்யூவிஸ் அண்ட் கார்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்களால் கொண்டு போக முடியும்னு ஒரு கிறிஸ்டல் கிளியர் கம்யூனிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் சிட்ரியோனில் அவங்க இந்தியாவில் ஃபஸ்ட்டு சிஃபை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் எங்கேயுமே நம்ம நடக்கலை. ப்ராடக்ட் லான்ச் பண்ண போது தான் வந்து ப்ராடக்ட் பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்டில் மட்டும்தான் பிராண்ட் வந்தது. பிராண்டை பற்றின ஒரு ஹை டெசிபிள் லார்ஜ் மார்க்கெட் கம்யூனிகேஷன்ஸ் பெரிய லெவலில் நடக்கவே கிடையாது. இது வந்து மேபி அவங்க சைட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க டார்கெட் பண்ண ப்ராடக்ட் வந்து சிஃபை ஆக்ராஸ், விச் இஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர் கம்யூனிகேஷன் ஆன் டார்கெட்டட் ஆடியன்ஸ். ஒரு 30 லேக்ஸ்க்கு மேலே இருக்கிற டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் டார்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கூட பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து இந்த C3 லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஹை டெசிபிள் மார்க்கெட்டிங் பண்ணினா மட்டும்தான் அந்த ரீச் கரெக்டாக இருக்கும். இது ஒரு ஒரு புதுசாக கார் வாங்குறவங்க கூட வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் கார் பயர் கூட வந்து இந்த பிராண்டை டார்கெட் பண்ண முடியும். அவங்களுக்கான ஆடியன்ஸும் தான் இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிராண்ட் ப்ராப்பராக ரீச் ஆகலை அப்படின்னா ஒரு ஒரு பிக் சங்க் ஆஃப் ஒரு ஒரு கஸ்டமர் பேஸை வந்து நம்ம அங்கே ரீச் பண்ண முடியாமல் போகும். இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டீலர் ப்ரெசன்ஸும் இருக்கணும், பிராண்ட் கம்யூனிகேஷன்ஸும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது ரெண்டும் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கும்போது அவங்க டார்கெட் பண்ண ஆடியன்ஸை மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் தவறு பண்ணின மற்ற கம்பெனிஸை நான் சொல்கிறேன். நிசானோட டாட்சன் பிராண்ட்ரா, டாட்சன் பிராண்ட் வந்து வெரி கிளியர், அவங்க வந்து ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸை வந்து ஒரு 3.5 லேக்ஸ் to 4 லேக்ஸ்க்குள்ளே ஒரு மாஸ் மார்க்கெட் ப்ராடக்டாக பிளான் பண்ணாங்க. பட் அவங்க நெட்ஒர்க் எந்த இடத்துலையுமே டெவலப் பண்ணவே கிடையாது. அதே நிசான் பிராண்டில் நிசான் லொக்கேஷன்ஸில் இருக்கிற இடத்துல டாட்சனை இன்னொரு பிராண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. எப்படி மஹிந்திரா சாங்கியோனை லான்ச் பண்ணாங்களோ அதே அவுட்லெட் அதே லுக் வைஸ் ஆன ப்ராடக்ட் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனால மட்டும்தான் டாட்சன் வந்து அடுத்த லெவல் ஆஃப் மார்க்கெட்டுக்கு போகவே இல்லை. ப்ராடக்ட் இஷ்யூஸை தாண்டி பிராண்ட் ப்ரெசன்ஸை பற்றி மட்டும்தான் பேசணும். அந்த பிராண்டு ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் ப்ராடக்ட்டும் இருக்குது. பட் ஸ்டில் ப்ராடக்ட்டை பற்றின அவேர்னஸ் வந்து ப்ராடக்டை வாங்கினா தானே உங்களுக்கு ஒரு ரீச்சே கிடைக்கும். அந்த டாட்சன் பிராண்டே வந்து அடுத்த லெவலுக்கு போகவே இல்லை. இது வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் அவங்க பண்ணினது. சிமிலர் ஆஸ்பெக்டில் சிட்ரியோன் போயிடக்கூடாது. இவங்க டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ் பெரிய ஆடியன்ஸ், பெரிய குரூப் அவங்க கஸ்டமர் பேஸ் டார்கெட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த பிராண்ட் லொக்கேஷன்ஸும் கரெக்டான லொக்கேஷன்ஸில் ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ளேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா இது கரெக்டான ப்ராடக்ட் கரெக்டான ஆடியன்ஸுக்கு போய் சேரும். ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட இவ்வளோதான் டீட்டெயில்ஸ் அவைலபிள். இது மோர் ஆஃப் ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸை தாண்டி பிராண்டை பற்றின டீட்டெயில்ஸ். காரணம் என்ன அப்படின்னா ஒரு பிராண்ட் எப்படி அவங்கள ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பிராண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறத பொறுத்து அந்த ப்ராடக்டோட ரீச்சே இருக்க போகுது. ஸோ அது இந்த மாதிரி ஒரு ஒரு மாஸ் மார்க்கெட் ப்ராடக்ட் அவங்க பிளான் பண்ணும்போது கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இதை அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற தகவல் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை பற்றின வேறு டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றின தகவல் ஷேர் பண்ணுறோம். வணக்கம்.